ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாரம் இன்ஃபோ. வாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்குவோம். ஏன் வித்தியாசமான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, நான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன். நான் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட வந்து கோயிலுக்கு போன ப்ளாக் வந்து நான் பண்ணதில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நான் வந்து போகிற ப்ளாக் தான் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து தனியாக போகல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி இங்கே அக்கா மாமாவோட வந்து நான் போகிறேன். ஸோ அந்த அதை தான் வந்து நான் வந்து ஒரு விலாகாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:00. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து நான் இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஸோ போயிட்டு நாங்கள் எப்படி போகிறோம், ஆன் த வே ட்ராவல். ஸோ எல்லாத்தையுமே வந்து வீடியோ பிடிச்சிட்டு அங்கே கோயில் திருப்பி ரிட்டர்ன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோம். ஸோ அந்த வே ஸோ போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th இந்த திருப்பூர் ஒரு முருகன் கோயில் கந்தசாமி டெம்பிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் கோயிலுக்கு. இப்போ வந்து இது வந்து எங்கள் குலதெய்வம் திருப்போரூர் கந்தசாமி முருகன் அப்படின்றவர் வந்து எங்களோட குலதெய்வம். ஸோ இப்போ போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்து கும்பிட போகிறோம். ஸோ அக்கா அப்பா மாமாவுக்கு இன்றைக்கி கல்யாண நாள். அந்த அக்கேஷனை பேஸ் பண்ணி தான் நாங்கள் காலையிலேயே கிளம்புனோம். ஸோ வரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளாகருக்குலாம் தான் பார்த்தேன். காலையில் வரப்போ வந்து ரோடு இருட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் பேசினா வந்து யாருக்கும் கேட்டிருக்காது அந்த வண்டி ட்ராவலிங் சவுண்டில். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து சார் கோயில்கிட்ட வந்து நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ வாங்க, நான் கோயிலை முடிஞ்சால் சுற்றி காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து திருப்பூர் கோயிலோட குளம். இந்த குளத்துக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இந்த குளம் வந்து எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் வத்தினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு,
இந்த குளம் வத்துச்சுன்னா ஊரில் வந்து பெரிய பஞ்சம் வருது அப்படின்ற கதையெல்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ மேலே வந்திருக்கு, ஆக்சுவலாக வந்து இந்த படி வந்திருக்கவே வந்திருக்காது. இதில் வந்து நிறைய தண்ணி இருக்குது இப்போ வந்துட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்க விடலை, இப்போ வந்து COVID-19 பாலிசின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது வச்சுருக்காங்க. இதுதான் கோவிலோட முதல் சுவர் அந்த சாமி கோயில். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் மண்டபம். தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நாங்கள் வந்து திருப்பூர் கோயிலுக்கு வந்தோம்னா நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வரதுக்கு எப்படி ஹாஃப் அன் அவர் மேலே ஆகும். இப்போ என்ன நடக்கும் முடிச்சுட்டாங்க டக்குன்னு, எவ்வளோ சீக்கிரம் பார்த்தோன்னா 2-3 minutes வந்துட்டு தரிசனம் நல்லா முடிஞ்சுது. ஸோ சாமியை பார்த்துட்டோம். ஸோ திருநீர்லாம் வந்து கூட கொடுக்கவே இல்லை, வெளியில் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பார்ப்போம். நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், நல்ல செம்மையாக தரிசனம் பண்ணோம், காலையாக இருந்தது சூப்பர் தரிசனம். தேங்க்யூ முருகனுக்கு. ஸோ நண்பர்களே அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பின்னாடி வந்து கோயில் இருக்குது, அதுதான் கோயில். ஸோ இவங்க தான் இவங்க கூட தான் வந்தோம். இது எங்கள் மாமா, எங்கள் அக்கா. ஸோ கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்ட திருப்தியே இல்லை, போய் 2 நிமிஷத்துலேயே கும்பிட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. அதே ஃப்ரீ தரிசனம், சூப்பர் தரிசனம், சூப்பராக தரிசனம் பண்ணா. ஆனால் இவ்வளோ நேரம்லாம் நின்று கும்பிட விட மாட்டாங்க கோயிலில். சாதா டைமில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி க்யூவில் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நல்லா நின்று கும்பிட்டு வந்தோம், அது வண்டி தான். பட் ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து தான் திருப்தியே இல்லை. உட்காரக்கூடாது, விழுந்து கொள்ளக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க, சத்தம் காணிக்கையை மட்டும் உண்டியில் தொடாமல் போடுங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் தொடாமல் போடுங்க, தொடாமல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக தவிர, கோயிலுக்குள்ளே அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு 1008 rules. ஸோ இதுதான் கோயில் தேர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அதுதான் கோயில் கோபுரம். ஸோ கோயில் கோபுரம். ஸோ வண்டிங்கெல்லாம் இங்கே நிப்பாட்டி தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து யூஸ்வலாக சரியான கூட்டம் இருக்கும். இன்றைக்கி டியூஸ்டே வேற, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நல்ல கூட்டம் இருக்கும் கோயிலில். யூஸ்வலாக இன்றைக்கி ரொம்ப காலியாக இருந்துச்சு கோயிலில், நல்ல தரிசனம். ஸோ ஓகே, இன்னிதே முடிந்தது திருப்பூர் ட்ரிப்பு. சரி வாங்க, நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு போகிற வழியில் நான் என்னென்ன இருக்குது அப்படின்றத வீடியோ எடுத்து காட்டுறேன், போகலாம். சாப்பிட்டு காங்கண்ணா.
உடல வரவழியில் ஊரை காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நடுவில் வந்து நல்ல தூக்கம் வந்துருச்சு, அந்த தூக்கி நான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதுனால சொன்னேன் இந்த லைவெல்லாம் முடிச்சது எடிட்டிங் பண்ணி தூங்கிறதுக்கே வந்து மார்னிங் தூக்கம் கழிச்சு ஆஃப்டர் லைவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாலோ அப் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு காலையில் 5 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 hours தான் தூங்கணும், 4 o'clock கழிச்சு கிளம்பி வந்து 5 o'clock அங்கேருந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக அந்த டைம். ஸோ அதனால் வந்து பண்ண முடியல, பார்ப்போம். ஸோ சாப்பிட்டு கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ தரிசனம்லாம் முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்டருந்து பாய் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோலையும் அடுத்த லைவ்லையும் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், பாய். தேங்க்யூ, பாய், சி யூ.